எங்கள் இசையரசர் டிஎம்எஸ் அவர்கள் பொன்விழா கடந்து பவள விழா நெருங்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு பல சோதனைகள் வந்தன. அவர் உடலுக்கு சோதனை வந்தது, உள்ளத்துக்கு சோதனை வந்தது. என்றாலும் கூட மீண்டும் மீண்டும் மார்க்கண்டேயராக அவர் எழுந்து இந்த இசைப்பணியை ஆற்றி வருகின்றார். அவரை இத்தனை ஆயிரம் மைல்கள் கடந்து அழைத்து வந்திருக்கின்றோமே, அவரை சிரமப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் அவருக்கு ஓய்வு கொடுத்து அவர் முன்னிலையில் இந்த பாடல்கள் ஒலிக்க, அவருடைய பிள்ளைகள் பாட, எங்கள் இசை ரசி பாட அவரும் சேர்ந்து ரசிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அந்த மார்க்கண்டேயர் இல்லை. இந்த பாடல்களை எல்லாம் கேட்கும் போது மீண்டும் என்னுடைய இளமை காலத்துக்கு நான் மீண்டு செல்கின்றேன். பாட வேண்டும் என்ற உத்வேகம் எனக்கு பிறக்கிறது என்று மீண்டும் வந்திருக்கின்றார். ஆகவே வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் அவருக்கு புகழ் தேடி தந்த ஜோடிக்குரல் பாடல் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. பாடுவோர் பாடினால் ஆட தோன்று தொடமா
வெள்ளி விழாக்கண்ட படம் இந்த பாடலை அவர்கள் இருவரும் பாடும்போது நீங்கள் ஒன்றை அவதானித்திருக்கலாம். டிஎம்எஸ் அவர்களின் முகத்தில் எவ்வளவு பாவம், நடிப்பு, குரலில் மட்டுமல்ல முகத்திலே. பி சுஷிலா அவர்களும் கூட அந்த பாடலை ரசித்து முகத்திலே ஒரு கதாநாயகி போல். உண்மையில் இந்த பின்னணி பாடகர்கள் தங்கள் குரலில் எத்தனை கற்பனை செய்து பாவத்தை வெளிப்படுத்த நடிக்கின்றார்களோ பிறகுதான் நடிகரும் நடிகையும் அதனை உணர்ந்து நடிக்கின்றார்கள்.